இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் பீம் பேலன்ஸ் செஞ்சு காட்டுங்கக்கா ஸ்கூலில் மேக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3 கார்ட்போர்டு எடுத்து அதை வந்து ஒன்றா ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு கார்ட்போர்டு வந்துட்டு அதோட கொஞ்சம் பெருசான சைஸில் வந்து எடுத்திருக்கேன் ஆரோ ஷேப்பில். அதையும் வந்து 2 கார்ட்போர்டு சேர்த்து ஒட்டிக்கிட்டேன். கார்ட்போர்ட் கனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் 2-3 ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து கிராஸாக வச்சுட்டு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் வழியாக நட்டையும் போல்டையும் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கணும். அந்த கார்ட்போர்டு ஏத்தல் இறக்கலமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேப்பர் பிளேட் எடுத்துருக்கேன், இதுக்கு பதிலாக பேப்பர் கப் இல்லை ஏதோ ஒரு பவுல் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 சைடும் ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு சைடு வழியாக நாட் போட்டுக்கிட்டேன் த்ரெட் யூஸ் பண்ணி. இன்னொரு சைடு வழியாக நாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த கார்ட்போர்டோட சைடில் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த சைடு வழியாக அந்த த்ரெட்டை ஃபிட் பண்ணி நம்ம நாட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்டிக் ஃபிட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கப்பில் வந்து ஃபிட் பண்ணிக்கேன் ஐஸ்கிரீம் கப்பில். அவ்வளோதான் நமக்கு வந்து பீம் பேலன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், 2 ரூபீஸ் காயின் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சேன் இறங்குச்சு. அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒரு 2 ரூபீஸ் வச்சோன்னே சேம் ஆயிடுச்சு. திரும்ப ஒரு 1 ரூபி காயின் வச்சோன்னே திரும்ப இறங்கிடுச்சு.